போதைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய ஒரு தம்பி ஒருத்தர் இதே மாதிரி தான், முதல்ல வந்து லேசா அப்படி சிகரெட்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா கஞ்சாவில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா குடியில் ஆரம்பிச்சு. அதனால பல தவறுகள், வாழ்க்கையில் செய்யக்கூடாத தவறுகள் எல்லாம் செய்து போன வருஷம் செப்டம்பர் 27 காலமான. போதைங்கிறது பல விஷயத்துல இருக்கு. குடும்பத்திற்காக உழைப்பது போதை. நாம் நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று இடைவிடாது உழைப்பது ஒரு போதை. மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது ஒரு போதை. அதே போல வந்து உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விடாமல் உடற்பயிற்சி செய்வது, அது ஒரு போதை. இந்த மாதிரி நல்ல போதைகள் இருக்கும் பொழுது தேவையற்ற போதைகளை தேடி போய் வாழ்க்கையை நம்ம நாமே அழிச்சுக்கிறதுன்றது ரொம்ப தவறு. நிறைய பேர் பண்றாங்க இந்த ஷார்ட் ஃபிலிம், என்ன பண்றோம், எதுக்காக இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்றோம் அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சும்மா பண்ணிட்டு செல்போன்ல காட்டிக்கிட்டு அது இதில் சொல்லி இந்த டைட்டில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டைட்டில் கேட்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை சொல்லி இந்த கருத்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு. சீக்கிரம் படம் பண்ணுங்க, வெளி தெரியல படம். எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு நார்மலாக நடிச்சுட்டு மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்டும் வந்துட்டு அப்சல் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்டு ப்ளஸ் ஸ்க்ரீன் பிளேவும் பண்ணியிருந்தாரு. ஸ்க்ரீன் பிளே டிரெக்டரும் அப்சல் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் மட்டும் நம்ம வந்து பண்ணிட்டு போகிறது இல்லாமல் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேவில் ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. போதை ரிலேட்டடாக வந்துட்டு எடுத்திருந்தாங்க. நார்மலாக எல்லாருமே இப்போ பொதுவாக எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டுருக்குது, யங்ஸ்டர்ஸ் அது பண்ணக்கூடாது, அதனால லைஃப் ஸ்பாயில் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டென்ட்ல பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் அதெல்லாம் பெருசாக எடுத்து போகிறது எல்லாம் பண்ணிதான் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே லலுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண விஷயம்னா படத்தோட மியூசிக் தான். ஆக்சுவலாக பிரதர் வந்து 23 அப்படின்னு ஒரு படம், நான் அப்புறம் இந்த டான்சர் சதீஷ் அப்புறம் மம்சத் இவங்களாம் வந்து ஒரு படம் செட் பண்ணாங்க. சூப்பரான கதை, ஆக்சுவலாக ஒரு ஹாரர் சப்ஜெக்டான படம். அந்த படத்தில் வந்து இவருக்கு வந்து மியூசிக் டேரக்டர் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன திடீர்னு தெரியவே இல்லை, இவங்களை டக்குன்னு கழிச்சு விட்டாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் இவர் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது இவர் தான் சந்திச்சேன் மியூசிக் டேரக்டராக. டக்குனு கழட்டி விட்டாங்க, வேற யார்ட்டோ போயிருக்காங்க, அது எனக்கு தெரியாது. ரெண்டு நாள் ஷூட் போன அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி அவங்க மிஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு. சத்தியமாக கேட்டீங்க நான் சொல்லிக்கிறேன், ஒரு நல்ல மியூசிக் டேரக்டர் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இதான் உண்மை. ஏன்னா தெரியுது, ஏன்னா நம்பவே இல்லை இவ்வளோ தான் பண்ணார் ரெண்டு மாதிரி சொல்லி உங்களை நம்பவே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது அவங்களுக்கு இம்ப்ரெஷன் இருக்கும், இதால இவ்வளோ தான் போக முடியும், இதால தான் இவர் பொட்டன்ஷியல் இப்படி தான் அப்படி சொல்லி நம்மளே ஒரு மார்க்ஸ் கொடுத்துப்போம், அதுக்குள்ளேயே அவங்களை வச்சு பார்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் டீமில் அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்தப்போ தெரியுது இட்ஸ் ரியலி அவுட் ஆஃப் பாக்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர், சூப்பராக பண்ணீங்க. எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக நான் மீடியாவில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 12 இயர்ஸ் ஆச்சு நான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண மசத போகுது. 16 வயசில் உள்ள மீடியாவில் வந்தேன். அப்போ உள்ளே வரும்போது எல்லாமே விக்கி பார்க்கும் போது மேபி எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் இவர் ஒரு பிரதரா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன வந்து அவனை சொல்லுவாங்க. லைக் இப்போ கொஞ்சம் அப்படியே உல்டா ஆயிடுச்சு, ஆக்சுவலாக நீங்கள் விக்கியோட பிரதரா அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு சூப்பர் தான் பேசுறது நான் இது வரைக்கும் ரொம்ப அதிகமா நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க நான் லல்லுட கூட சொன்னேன் நான் ஆக்சுவலா அவர் விக்கி வந்து நான் டிவியில இருக்கேன் கொஞ்சம் நிறைய எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுனால அவன் எல்லாம் வந்துட்டான் அப்படின்னு நினைப்பாங்க பட் ஃபிலிம் ஃபுல் 100% அவரோட ஹார்ட் ஒர்க் தான் நான் ஒன்றுமே பண்ணல ஆக்சுவலாக அவனுக்காக ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃ
சினிமாடோகிராஃபி வாஸ் எக்ஸலன்ட், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. அண்ட் ஸ்க்ரீன் பிளே, இன்ஃபேக்ட் அந்த சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்ஸ்பெக்டர் கேரக்டரை வந்து முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் கூட உள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீலோட பண்ணியிருந்தார் டேரக்டர். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது, பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து அந்த நாலு பேர் நின்று பேசிட்டு இருக்கிறப்ப அந்த போதையாக ஒரு ஷாட் காமிக்கிறப்ப அப்படியே கேமரா ஹை ஸ்பீடில் மேலே போகும் அந்த புகையோடு சேர்ந்து, அந்த ஷாட்டு சார் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்ப அதை ரிப்பீட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் ஒரு சின்ன வருத்தம், நல்ல ஷாட் நமக்கு கிடைக்கிறப்ப திரும்ப திரும்ப போட வேணாம்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற ஃபீல் இல்லை, ஆக்சுவலாக டு பி வெரி ஃப்ராங்க், இப்போ ஒரு சீன்மே வந்து லைக் வாட்ஸ் நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாகவே இருந்தது. அண்ட் குட் ஒர்க் டு ஆல், ரொம்ப நல்ல டீம், ஸோ ஹாப்பி. எல்லாம் பயங்கர மல்டி டேலண்டட், பார்த்தா பயமாக இருக்கிற வர ஜென்ரேஷனில் பார்த்தா
ஈஸியா ஒரு லவ் ஸ்டோரி ஏதாவது வச்சு மாமா மச்சான் அழகா எடுத்துக்கலாம். நல்ல கண்டென்ட் எடுத்து ரொம்ப சிறந்த எடுத்து நிறைய மெனக்கெட்டு இருக்கீங்க. குட்டி குட்டியான விஷயங்கள் நான் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கேமரா அண்ட் மியூசிக் என்ன சொல்கிற மாதிரி அவசம் அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் மியூசிக் ஆல்பம் ஃபஸ்ட் பண்ண அந்த தம்பி நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஏதோ ரீசனால் பண்ண முடியல. ஏ ரியலி மேன்.